அஸ்ஸலாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. உலக கல்வியுடன் கூடிய மார்க்க கல்வி, தாருல் இஹ்லாஸ் ஷரியத் கல்லூரியின் ஒரு அற்புதமான வாய்ப்பு. அல்ஹம்துலில்லாஹ், மக்கா மஸ்ஜித் இஹ்லாஸ் அறக்கட்டளை தன்னுடைய இம்மை மறுமைக்குமான அடுத்த கட்டத்தில் தாருல் இஹ்லாஸ் என்ற இருவழி கல்வி சாலை ஒன்றை அறிமுகப்படுத்துகிறது. முதலாம் ஆண்டு முடிந்து இரண்டாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்காக தனது கதவுகளை அது அகல திறந்து வைத்திருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகள் மார்க்க கல்வி பயிலும் அதே சமயம் உலக கல்வியிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று நீங்கள் ஆசை கொண்டிருப்பீர்கள் அல்லவா? அந்த கனவை நிறைவேற்றுகிறது இஹ்லாஸ். யார் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று விட்டார்களோ அந்த பிள்ளைகளுக்கு இன்ஷா அல்லாஹ் உலகத்தரமிக்க மார்க்க கல்வி 5 ஆண்டுகள். அதே நேரத்தில் அவர்களுக்கு பிஏ, பிகாம், பிஎட் போன்ற பட்டப்படிப்புகளும் சேர்ந்தே கொடுக்கப்படுகிறது. மார்க்க கல்வியில் சர்வதேச பல்கலைக்கழகங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்த அடிப்படையில் அவர்களுக்கு உயர்கல்விக்கான வாய்ப்பும் வழங்கப்படும். கூடவே சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய அஃசலுல் உலமா, அதற்கு மேல் பிஹெச்டி ஆய்வு மேற்படிப்பிற்கும் அவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படும். இவை அனைத்திற்கும் மேலாக மக்கா மஸ்ஜிதினுடைய அனுபவத்தின் பயனாக தமிழ்நாடு தேர்வாணையத்தின் மூலம் நடத்தப்படக்கூடிய போட்டித் தேர்வுகளில் வெல்லுவதற்காக வேண்டியுள்ள பயிற்சி அவர்களுக்கு அளிக்கப்பட்டு அவர்களது வாழ்க்கையில் ஒரு அரசு துறை ஊழியராகவும் பணி செய்வதற்கான வாய்ப்புகளும் இதிலே வழங்கப்படும். இன்ஷா அல்லாஹ் கல்லூரி, மார்க்க கல்லூரி, ஹாஸ்டல் வசதி, நூலக வசதிகள் இவை அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் அமைந்த ஆர்டிபி கல்லூரி வளாகத்தில் தாருல் இஹ்லாஸ் செயல்படுகிறது. உங்களது பிள்ளைகளுக்கான ஆரோக்கியம், உடல் மேம்பாடு, அவர்களுக்கான ஊட்டச்சத்தான உணவுகள் அனைத்தும் கல்லூரியின் சார்பிலேயே இன்ஷா அல்லாஹ் வழங்கப்படும். தாருல் இஹ்லாஸ் உங்களுடைய பிள்ளைகளை முழுமையாக பொறுப்பேற்றுக் கொள்ளும். அடுத்து, எந்த பிள்ளைகள் 6ஆம் வகுப்பு முடித்திருக்கின்றதோ அந்த பிள்ளைகள் 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு இந்த 3 வகுப்புகளும் இன்ஷா அல்லாஹ் தாருல் இஹ்லாஸில் அவர்கள் பயில விரும்பினால் அவர்களுக்கு 3 ஆண்டு கல்வி கொடுப்பதோடு இந்த 3 ஆண்டிலும் அவர்களை ஒரு மிகச்சிறந்த ஹாஃபிலாகவும் உருவாக்குவதற்காக வேண்டி நாம் மிகச்சிறந்த ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றோம். ஆனால் இதில் மிகவும் குறைவான இருக்கைகளே உள்ளது. 10 மாணவர்கள் மட்டுமே சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பும் தாருல் இஹ்லாஸே பொறுப்பேற்று அவர்களை பொதுத் தேர்வு எழுத வைக்கும். அதற்கு மேல் அவர்களுக்கு எப்படி விருப்பம் இருக்கின்றதோ அவர்கள் ஒரு சமயம் தாருல் இஹ்லாஸில் தொடர்ந்து தங்களுடைய படிப்பை தொடர விரும்பினாலும் எடுத்துக்கொள்ளலாம். அல்லது அதற்கு மேல் அவர்கள் வேறு எங்கேனும் சேர்ந்து மார்க்க கல்வியையும் உலக கல்வியையும் தொடர்வதற்கு அவர்கள் விரும்பினாலும் அதை தொடர்ந்து கொள்ளலாம். இத்தகைய ஒரு அற்புதமான வாய்ப்பும் வழங்கப்படுகிறது. எனவே உங்களது பிள்ளைகளை 10ஆம் வகுப்பு முடித்தவர்களாக இருந்தாலும் அல்லது 6ஆம் வகுப்பு முடித்து 7ஆம் வகுப்பிற்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த இரு திட்டத்தில் எதை நீங்கள் எடுத்துக்கொள்ள விரும்புகின்றீர்களோ அதில் இணைந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு சீராக உலக கல்வியையும் அதே சமயம் மார்க்க கல்வியையும் இணைந்து கொடுப்பதற்கு முடியும். உங்களுக்கு ஆசை ஏற்படுகின்றதா? உங்களுக்கு விருப்பம் இருக்கின்றதா? ikhlas.in என்ற இணையதளத்தில் உங்களது பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். June 30 பதிவு செய்வதற்கான கடைசி நாள். எனவே அதற்கு முன்னர் உங்களுடைய பிள்ளைகளின் பெயர்களை ikhlas.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். July 2 ஞாயிற்றுக்கிழமை சரியாக 9:30 மக்கா மஸ்ஜிதில் நேர்காணல் நடைபெறும். அவசியமாக பெற்றோர்களுடன் பிள்ளைகளையும் அழைத்து வாருங்கள். தாருல் இஹ்லாஸில் உங்களுடைய பிள்ளைகளின் கல்வி பயணம் சிறப்பதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக.
தாருல் இஹ்லாஸில் பட்டம் பெற்று வெளிவரும் மாணவர்கள் உலகியல் ரீதியாகவும் சிறந்த பட்டதாரிகளாக விளங்குவார்கள். மார்க் அடிப்படையிலும் தரமிக்க மார்க் அறிஞர்களாக இருப்பார்கள் இன்ஷா அல்லாஹ். அரபு, ஆங்கிலம், உருது மொழிகளில் சரளமாக பேசுவதற்கு அவர்களுக்கு எல்லா விதமான பயிற்சிகளும் அளிக்கப்படும். உலக வாழ்விலும் மறுமை வாழ்விலும் தற்சார்புடன் இருப்பதற்காக வேண்டியுள்ள அனைத்து பயிற்சிகளும் அவர்களுக்கு வழங்கப்பெற்று இவ்வுலகில் முஸ்லிம் உம்மத்திற்கு சமகாலத்தில் மிகச்சிறந்த வழிகாட்டுவதற்காக அற்புதமான ஆலிம்களை உருவாக்கும் இந்த திட்டத்தில் உங்களுடைய பிள்ளைகளையும் இணைத்து இம்மை மறுமைக்கான வெற்றியை பெற்றுக் கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.